அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரமத்துல்லாஹி அர்ராபிதத்துல் அஷரியா என்ற வாட்ஸ்அப் குழுமத்தில் தப்லீக் சம்பந்தமான ஒரு விவாதம் நடந்து கொண்டிருந்தது அந்த விவாதத்தின் நடுவில் தபிக ஜமாத்தினர் மீசையை வளிக்கிறார்கள் அது ஷாஃபி மதுஹபுக்கு மாற்றமானது தபலீக ஜமாத்தினர் மதுகுப்புக்கு மாற்றமாக செயல்படுகிறார்கள் என்ற ஒரு கருத்து தொடர்ச்சியாக விவாதிக்கப்பட்டு வந்தது தபில ஜமாத்தி சார்பில் மௌலவி நிஃப்லான் பாரி அவர்களும் அஹ்லசுன்னத் உல் ஜமாத்தின் சார்பில் முஹம்மது நிஸ்பர் பாதிபி அவர்கள் மௌலவி நிஸ்பர் பாதிபி அவர்களும் கலந்து கொண்டிருந்து பேசிக்கொண்டிருந்தார்கள் இதில் சில பேச்சுக்களை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன் மௌலவி நிஃபிலான் பாரி அவர்கள் தனது வழக்கமான பேச்சுக்கு மாற்றமாக சற்று உணர்ச்சி வசப்பட்டு பேசினார் அவருடைய பேச்சில் தகாத அசிங்கமான கேடித்தனமான வார்த்தைகள் மலிவாக பறந்து கொண்டிருந்தன அவர் ஏன் உணர்ச்சி வசப்பட்டார் என்பது அவருடைய பலவீனத்தின் வழிபாடு என்பது அதை கேட்ட சகலருக்கும் புரிந்திருக்கும் மீசையை வலிப்பது மக்குருகான ஒரு செயல் என்று மௌலவி நிஸ்பர் பாதிபி ஆதாரங்களை போட்டார் ஆதாரங்கள் போடுவதற்கு முன்னால் மௌலவி பாரி அவர்கள் சில கருத்துக்களை முன்வைத்தார் தபிலி ஜமாத்தினர் மீசையை வலிப்பது சுன்னத் என்ற யாத்திக்காதோடு அவர்கள் செய்கிறார்கள் அதை உங்களால் தடுக்க முடியுமா அவ்வாறு செய்வதனால் நன்மை கிடைக்கும் என்று அவர்கள் மனதில் நல்லெண்ணம் வைத்து அவர்கள் செய்கிறார்கள் என்று கூறினார் இன்னும் சில சந்தர்ப்பத்தில் மீசையை வலிப்பது மக்ருஹுதான் ஆனால் அவர்களுடைய அழ்த்திக்காத் அவருடைய நோக்கம் நீய கவனிக்கப்பட வேண்டும் என்றார் மீசையை வலிப்பது மக்குருகு என்பதையும் ஒத்துக்கொள்கிறார் தமிழாயி ஜமாத்தினர் ஒரு மக்ருஹான செயலை சுன்னத் என்று யாத்திகாத் காத்து கொண்டு நன்மை கிடைக்கும் என்று கருதி கொண்டு அதை செய்கிறார்கள் என்ற உண்மையையும் அவருடைய வாயால் வழிப்படுத்துகிறார் இத்தனைக்கும் மூலவின் நிஃப்லான் பாரி சாதாரண மூலவியல்ல இலங்கையில் வெளிகம மதரசாவில் ஓதிக் கொடுக்கக்கூடிய ஒஸ்தாத் எல்லோரின் போல் சாதாரண ஒஸ்தாதும் அல்ல அவர் ஒரு முஃப்தி முஃப்தி நிபிலான் பாரியின் கருத்து இது மௌலவி நிபிலான் பாரி சித்தம் கலங்கினாரா நிலை தடுமாறினாரா அல்லது தான் சொல்லுகின்ற கருத்தை நியாயப்படுத்த வேண்டும் தனக்குத் தெரிகிற நியாயம் அடுத்தவர்களுக்கும் தெரிய வேண்டும் தான் சொல்வதெல்லாம் நியாயமான வாதங்கள் என்று மற்றவர்களும் ஏற்க வேண்டும் என்று நினைக்கிறார் அவர் மட்டுமல்ல அந்த இயக்கத்தைச் சார்ந்த சகலிருமே இப்படித்தான் நினைக்கிறார்கள் மீசை வலிப்பது தபிலி ஜமாத்தினுடைய ஒரு தெளிவான ஒரு அடையாளம் என்பது இன்று நேற்றல்ல தபிலி ஜம்மா தொடங்கிய காலத்திலிருந்தே இது பேசப்பட்டு பாதிக்கப்பட்டு வருகின்ற ஒரு விடயம் ரசூலுல்லாஹி ஆகி செல்லல்லாகு அழகிவர் செல்லம் அவர்கள் கடைசி காலத்தில் தோன்றுகின்ற இயக்கங்களை பற்றி சொல்லியிருக்கிறார்கள் அதில் ஒரு இயக்கத்தை பற்றி சில அடையாளங்களை கூடியாக சொல்லியிருக்கிறார்கள் அந்த இயக்கத்தின் ஒரு அடையாளம் அவர்கள் முடியை மலிப்பார்கள் சீமாகும் அத்தகலேக்கு அத்தகளுக்கு என்பதற்கு இரண்டு பொருள்கள் கொடுக்கப்படுகின்றன ஒன்று முடியை சிறைப்பது மழிப்பது இரண்டாவது வட்டம் வட்டமாக இருப்பது இஸ்லாமிய வரலாற்றில் எத்தனையோ இயக்கங்கள் தோன்றியிருக்கின்றன ஹவார்ஜிகள் வந்தார்கள் மூத்தஜிலாக்கள் வந்தார்கள் கதரியாக்கள் வந்தார்கள் முருஜியா வந்தார்கள் ஷியாக்கள் வந்தார்கள் இப்படி எத்தனையோ இயக்கங்கள் வந்து சென்றுவிட்டன சில இருக்கின்றன அந்த இயக்கங்கள் ஆரம்ப காலத்தில் ஒருபோதும் அவர்கள் தங்களுடைய அடையாளமாக முடியை சிறைப்பதாக இருக்கவில்லை இறுதியாக நஜிதிலிருந்து வந்த வஹாபிசம் முடியை சிறைப்பதை கடமையாக்கியது வற்புறுத்தியது அவங்களுடைய அடையாளமாகவே வந்தது அப்போது ரசூலுல்லாஹி செல்லல்லாஹூ அலகிவர் செல்லும் அவர்கள் கூறிய ஷேத்தானின் கூட்டம் இவர்கள்தான் என்று அந்த அடையாளத்தை வைத்து முடிவு செய்தார்கள் அந்த காலத்தில் மக்காவினுடைய முஃப்தியாக இருந்த அல்லாமா ஜெயினி தஹலான் ரஹ்மஹூல்லா அவர்கள் தங்களுடைய அத்துரர் சனியா என்ற நூலில் இதனை சொல்லுகிறார்கள் வாபிசத்துக்கு முன்னால் வந்த எந்த ஒரு இயக்கமும் முடியை சிறைப்பதை அடுங்களுக்கு கடமையானதாக அடையாளமாகக்கிக் கொள்ளவில்லை இவர்கள் தான் செய்தார்கள் செய்கிறார்கள் இவர்கள் அதனை கண்டிப்பாக செய்கிறார்கள் அதனால் ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு அழகி செல்லம் அவர்கள் கூறிய இயக்கம் இவர்கள்தான் என்று அல்லாமா முஃப்தி ஜெயினி தஹலான் ரஹிமகுல்லா கூறியதை பின்னால் வந்த சகலரும் ஆமதித்தார்கள் ஒரு இயக்கம் தங்களுக்கு ஒரு கடமையானதாக அந்த இயக்கத்தில் உள்ள எல்லோருமே செய்கின்ற பொழுது அது அவர்களுடைய ஷியார் அடையாளமாகிறது ஷியாக்கள் கருப்பாடையை அணிவார்கள் அது அவருடைய அடையாளம் இந்துக்களில் சிலர் சிலர் என்ன எல்லோரும் ஐயப்பன் காலம் வந்தால் கருப்பாடை அணிவார்கள் அது அவருடைய அடையாளம் அது எழுதப்பட்ட அடையாளம் அல்ல அது அவருடைய அடையாளமாக அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் அது அவருடைய ஷியார் அந்த ஷியாரை நாம் பின்பற்றக்கூடாது காவிருடைய அடையாளங்களை வழிகேடர்களுடைய அடையாளங்களை நாம் பின்பற்றக்கூடாது என்று இமாம்கள் தெளிவாகவே நமக்கு கிதாபுகளில் எழுதி வைத்திருக்கிறார்கள் வஹாபிகள் தங்களுடைய அடையாளமாக முடியை சிறைப்பதை வைத்திருக்கிறார்கள் என்று முகமது பின் அப்துல் வஹாபின் நஜிதி முடியை சிறைப்பது எங்களுடைய கடமை என்று எழுதி வைத்ததை ஆதாரமாக கொண்டு அல்லமா சொன்னார்களா அதற்கு பின்னால் வந்தவர்களும் சொன்னார்களா உள்ளங்கை புண்ணுக்கு கண்ணாடி எதற்கு முஃப்தி நிபுலான் பாரி அவர்கள் சுன்னத்துக்கான தாரிஃபையும் கூறுகிறார் மக்குருகு தாரிஃபையும் சொல்லுகிறார் சுன்னத் என்றால் செய்தால் நன்மை செய்யாவிட்டால் தண்டனை இல்லை மக்குருகு என்றால் செய்யாவிட்டால் நன்மை செய்தால் தண்டனை இல்லை இந்த தாரிவை சொல்லிக்கொண்டு மீசை வலிப்பது மக்குரு என்றும் கூறிக்கொண்டு ஜமாத்தினர் நன்மை கிடைக்கும் என்ற யாத்திகாதில் சுன்னத் என்ற யோதிக்காதில் அதை செய்கிறார்கள் அதை எப்படி உங்களால் தடுக்க முடியும் என்று சவால் விடுகிறார் தமிழாய் ஜமாத்தின் ஒரு முஃப்தியினுடைய வாதம் இது ஒரு மக்ரூஹான செயலை அவர் சுன்னத் என்று யோத்திக்காத்து கொள்கிறார் நன்மை கிடைக்காத ஒரு செயலை நன்மை கிடைக்கும் என்று பாதிக்கிறார் இவருடைய இந்த வாதம் நிஸ்பர் பாதிபியோடு மோதுகிறதா ஷரியாத்தோடும் மோதுகிறதா ஷரியாத்தின் சட்டத்தை சொன்ன ஷாரியான ரசூலுல்லாகி செல்லல்லாஹூ அழகிவ செல்லம் அவர்களோடு மோதுகிறதா ரசூலுல்லாஹி செல்லல்லாஹூ அழகிவ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் மீசையை கத்தரியுங்கள் தாடியை வளருங்கள் மீசையை கத்தரிப்பது சுண்ணத்தான காரியம் தாடியை வளர்ப்பதும் சுண்ணத்தான காரியம் இந்த இரண்டு சுண்ணத்தும் சுண்ணத்தே ஷராய ஷராயத்தான சுண்ணத்துக்கள் ஹதீதின் மூலமாக ஷரியாத்தில் நிரூபணமான சுன்னத்தான காரியங்கள் இவை சுன்னத் என்பதனை காத்து கொள்ள வேண்டியது கடமை காரணம் அது சுன்னத்தே ஷராய மூலவின் நிபலான் பாரி முஃப்தி சாஹிப் அவர்கள் ஒரு சுன்னத்தே ஷராயாவை தலகுகளாக மாற்றுகிறார் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹூ அலஹிவ சல்லம் அவர்கள் மீசையை கத்தரியுங்கள் என்று சொன்னார்கள் மீசையை கத்தரித்தல் என்பதற்கு இமாம்கள் கொடுக்கின்ற விளக்கத்தில் மீசையை கத்தரிப்பதில் மீசையின் அடிப்பாகத்தில் அதனுடைய தன்மை தெரிகிற வரையில் மீசையை கத்தரிக்கலாம் அல்லது மீசையை ஒருவர் என்றால் உதட்டினுடைய அந்த மேல் அரும்பு தெரிகிற வரையில் கத்தரிக்க வேண்டும் இப்போ கத்தரிப்பதில் ஒன்று முழுமையாக கத்தரித்து அவனுடைய உதட்டின் மேற்பகுதி முழுமையாக தெரிய வேண்டும் அல்லது உதட்டினுடைய மேல் உள்ள அந்த அரும்பு முழுமையாக தெரிய வேண்டும் இந்த இரண்டும் கத்தரித்ததில் அடங்கும் வலிப்பது என்பது கத்தரித்தல் என்பதல்ல கத்திரி கொண்டு அல்ல அது கத்தியின் கூறால் அல்லது அழகின் கூறினால் முழுமையாக மீசையினுடைய தடையமை இல்லாமல் மலிப்பது மீசையினுடைய ஒரு சிறு அரும்பும் இல்லாமல் முழுமையாக தோல்னுடைய பகுதி முழுமையாக நீக்கப்படுகிற பொழுதோ அதாவது தோல் முழுமையாக தெரிகிற பொழுதோ அதை மலித்தல் சிறைத்தல் என்று சொல்வார்கள் சிறைத்தலுக்கும் கத்தரித்ததலுக்கு முடில வித்தியாசம் மீசையினுடைய அரும்பு வெளியில் தெரிவது மீசையினுடைய அரும்பு சிறியதாக இருந்தாலும் அது கத்தரித்தல் தான் ஏனென்றால் தோலினுடைய சிவப்பு தெரிகிற வரையில் அதனுடைய முழு நிறம் தெரிகிற வரையில் கத்தரிப்பது சுண்ணத்துக்குள் அடங்கும் கத்தரித்தாரா இல்லை மலித்தாரா என்பதனை மீசையின் அரும்பு சிறிதளவாவது இருக்கிறதா அல்லது முழுமையாக அகற்றப்படுகிறதா என்பதை வைத்து தீர்மானிக்க வேண்டும் மௌலவின் நிஃபுலான் ஒரு பட்டவர்த்தமான ஒரு தெளிவான எல்லோரும் தெரியக்கூடிய ஒரு உண்மையை எவ்வளவு துணிச்சலோடு அவர் மறைக்க பார்க்கிறார் உள்ளங்கையால் சூரியனை மறைக்க முயலுகின்ற அறிவு புத்தி அவரிடத்திலே இருக்கிறது அவர் கேட்கிறார் தபிஜமாத்தினர் மாத்திரம்தான் முடியை மிசையை வலிக்கிறார்களா ஏன் தறிக்காவாதிகள் வலிக்கவில்லையா இது ஒரு முஃப்தியினுடைய கேள்வி ஒரு சமூகத்தினுடைய ஒரு இயக்கத்தினுடைய ஒட்டுமொத்த அடையாளத்தில் ஏதாவது ஒன்றை யாராவது ஒருவன் அணிந்தால் செய்தால் அது அந்த சமூகத்தினுடைய ஆகிவிடுமா ஐயப்பன் கோயிலுக்கு செலுகிறவன் கருத்த ஆடை அணிகிறான் என்பதற்காக ஒரு முஸ்லிம் கருத்த ஆடை அணிந்தால் அவனும் இவனும் சமன் என்று அர்த்தமாகுமா இது அறிவுபூர்வமான பேச்சல்ல நாம் சொல்வது அது அவர்களுடைய அடையாளம் அந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய உலமாக்களும் பாமரர்களும் தலைவர்களும் இதை செய்கிறார்கள் மீசையை வலிப்பது மக்ரு என்று தெரிந்து கொண்டே வலிக்கிறார்கள் அப்படி என்றால் மீசையை தான் சுன்னத் அதுதான் சரி கத்தரிப்பது சுன்னத் அது சரி அல்ல என்று ரசுசலால செல்வர்களுக்கு பாடம் சொல்கிறார்களா சரியத்தின் சட்டத்தை மாற்றுகிறார்களா நன்றாக சிந்திங்கள் ஜமாத்தினர் மீசையில் மட்டுமல்ல அவர்கள் அநேகமான சுண்ணத்துக்களுக்கு எதிராகவே அவர்கள் பிடிவாதமாக செயல்படுகிறார்கள் எடுத்துக்காட்டுக்கு ஒன்று இரண்டை சொல்கிறேன் ஜமாத்து தொழுகைக்கு இக்காமத்து சொல்லப்பட்டால் எழுந்து சஃபுகளிலே நாம் நிற்க வேண்டும் இக்காமத்து சொல்வதற்கு முன்னால் எழுந்து நிற்பது சுண்ணத்தல்ல எகாமத் சொல்லி முடிந்த பின்னால் தான் எழுந்து நிற்க வேண்டும் எகாமத் சொல்லப்பட்டு முடிந்ததுக்கு பின்னால் தான் முசல்லாவுக்கு இமாமும் வர வேண்டும் இதுதான் சுண்ணத்தான காரியம் ஆனால் ஜமாத்தினர் எகாமத் சொல்ல ஆரம்பிக்க முன்னாலேயே எழுந்து நின்று விடுவார்கள் அவ்வாறு நிற்பது சுண்ணத்தல்ல காம சொல்லி முடிந்த பின்னால் எழும்பதுதான் சுன்னத் என்று எவ்வளவு சொன்னாலும் சொன்னவருக்கு எதிராக அவர்கள் வருவார்களே தவிர சட்டத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அங்கு சுன்னத் மீறப்படுகிறது பிடிவாதமாக மீறப்படுகிறது ஹொத்துபாவில் ஹத்தீப் என்பவர் மிம்பரில் கம்பீர தோற்றத்தோடு நிற்க வேண்டும் கம்பீரத் தோற்றம் என்பது ஆடாமல் அசையாமல் நிற்க வேண்டும் அதுதான் சுன்னத் என்று சட்டம் சொல்கிறது ஆனால் தபி ஜமாத்தினர் ஆடி அசைந்து கையசைத்து ஒரு சாதாரணமான மேடையில் பேசுவது போன்று பேசுவார்கள் மிம்பரில் அவ்வாறு பேசுவது மக்குருகு அதை செய்யக்கூடாது என்று சொன்னால் சொன்னவரை முறைத்துப் பார்ப்பார்கள் அதை செய்து கொண்டே இருப்பார்கள் இது அவருடைய பிடிவாதம் இதே போல எத்தனையோ சொல்லிக்கொண்டே செல்லலாம் பொதுமக்களுடைய அனுபவத்துக்கு உட்பட்ட ஒன்றிரண்டை நான் இப்பொழுது சொல்லுகிறேன் சாதாரணமாக பொதுமக்கள் தபி ஜமாத்தினரை பாருங்கள் எகாமத் சொல்லி முடிந்த பின்னால் எழும்புகின்றார்களா எகாமத் சொல்வதற்கு முன்னால் எழும்புகிறார்களா தாங்கள் எழும்புவதோடு அடுத்தவர்களையும் எழும்ப தூண்டுகிறார்கள் இது சுன்னத்தான காரியமா மக்குருவான காரியமா ஒரு சுன்னத்துக்கு எதிரென்பது மக்குருவுதான் ஆனால் சுன்னத் அங்கு நிராகரிக்கப்படுகிறது ஹொத்துபாவில் சுன்னத் நிராகரிக்கப்படுகிறது ஹொத்துபாவில் ஹத்தீப் என்பவர் அவருடைய தொப்பிக்கு ஒரு சால்வையை கழுத்தை சுற்றி போடுவது தயாலிசா அது சுன்னத் என்று கிதாபுகளில் எழுதப்பட்டிருக்கிறது ஆரம்ப காலத்தில் ஏன் இப்பொழுதும் சுன்னத் துல் பள்ளிவாசல்களில் பள்ளி அதை பேணுகிறார்கள் எல்லோரும் பேணியே வந்தார்கள் ஆனால் தபு ஜமாத்தினர் அதை தூக்கி அறிந்து விட்டார்கள் ஓ சாதாரணமான தொப்பியோடு அல்லது தலப்பாகையோடு தலா செல்சாவை தூக்கி வீசிவிட்டு வருகிறார்கள் இது நடைமுறையில் இருந்த ஒரு சுன்னத் அதை அவர்கள் தூக்கி வீசிவிட்டார்கள் இதை போல எத்தனையோ இருக்கின்றன ஏன் இந்த பிடிவாதத்தோடு இவர்கள் செய்கிறார்கள் ஒரு சுண்ணத்தன காரியம் என்று இமாம்கள் தெளிவாக எழுதி வைத்திருக்க அதனை பிடிவாத அதை மறுத்து அதுக்கு எதிராக செயல்படுவதென்பது எந்த அடிப்படையில் அது நியாயமாக மாறும் கடைசி காலத்தில் வருகின்ற இயக்கத்தின் அடையாளம் அத்தகைய சிறைத்தல் வாபிகள் முடியை சிறைக்கிறார்கள் தபலி ஜமாத்தினர் மீசையை சிறைக்கிறார்கள் இந்த இரண்டு பேருடைய கொள்கையும் ஒன்றுதான் நிறுவனர் மௌலவி இல்லியாஸ் பதினாலாம் தேதி மூணாம் மாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு தபுடைய நோக்கத்தை அரபியில் எழுதி அப்போது அரசராக இருந்த இருந்தோடு திட்டத்தை கையளித்து நீண்ட நேரம் பேசினார்கள் அந்த திட்டத்தை பார்த்து எபனோ மிக மிக சந்தோஷப்பட்டு அவர்களை கண்ணியப்படுத்தி உதவி செய்வதாக வாக்களித்தார் மறுநாள் தபி ஜமாத்தின் திட்டத்தை அரபியில் எழுதி காதி பிரதம நீதியரசரம் எடுத்து சென்று அவரிடத்திலே கையளித்தார்கள் அவரும் பார்த்து ஒவ்வொரு திட்டத்தையும் மிக சந்தோஷத்தோடு உற்சாகத்தோடு அதை உறுதிப்படுத்தி அவர்களுக்கு ஊக்கம் கொடுத்து அனுப்பி வைத்தார் வகாபிஷத்தை உருவாக்கிய இபனுசோத் வகாபிஷ ஆட்சியை உருவாக்கிய இபனுசோத் மூலவி இல்லியாசோடு கண்ணியமா நடக்கிறார் அவரோடு ஒப்பந்தம் செய்கிறார்கள் வஹாபிசீப் காந்தி முகமது பின் அப்துல் நஜீதினுடைய வழி வந்தவர் குடும்ப வழியில் வந்தவர் அவர்களத்திலே ஒப்பந்தம் செய்கிறார்கள் எதை ஒப்பந்தம் செய்திருப்பார்கள் நாங்கள் சுன்னத்துல் ஜமாத்தை மக்களுக்கு மத்தியில் போதிக்கப் போகிறோம் அதற்கு உதவி செய்யுங்கள் என்றா கூறியிருப்பார்கள் வஹாபிஷத்தை நாங்கள் போதிக்கப் போகிறோம் தந்திரமாக போதிக்கப் போகிறோம் இவ்வாறு போதித்தின் மக்களுக்கு மத்தியில் எல்லோரையும் வகாபியாக மாற்றி விடுவோம் என்று தானே அவர்கள் கூறினார்கள் அதை சந்தோஷத்தோடு அவர் ஏற்றுக்கொண்டார் அதற்கு பின்னால் மூலவில்லியாஸ் ஆஸ் மவுத்தானதின் பின்னால் ஜக்கரியா சாஹிப் ஷேஹுல் ஹதீஸ் தான் ஒரு வஹாபி என்றார் போல இல்லியாசனுடைய கடிதங்களையும் பேச்சுக்களையும் தொகுத்த மன்சூர் நோமானி தன்னை ஒரு வஹாபி என்றார் ஏன் இன்றும் கூட வகாபிசம் இலங்கையிலும் இந்தியாவிலேயும் வளர்வதற்கு ஜமாத்து தான் காரணம் வகாபிசத்தில் தலைவர்களாக இருக்கின்றவர்கள் அனைவரும் தபில ஜமாத்திலிருந்து போனவர்கள் தான் பி ஜெயின்லாபித்தீன் தன்னுடைய ஒரு பேச்சில் சொல்கிறார் நான் தபிலி ஜமாத்தில் ஈடுபட்டிருக்கிறேன் நான் ஷில்லா சென்றிருக்கிறேன் டெல்லிக்கு கூட சென்றிருக்கிறேன் என்றெல்லாம் பேசியிருக்கிறார் அவருடைய ஆரம்பம் தபிலிக்குத்தான் அதிலிருந்து அவர் பரிணாமம் பெற்றுத்தான் அவர் தபு ஜமா தவுல் ஜமாத்தின் தலைவராக மாறினார் இலங்கையில் இருக்கக்கூடிய எல்லா தவுல் ஜமாத்தினுடைய தலைவர்களையும் பின்னோக்கி பார்த்தால் தபலி ஜமாத்திலிருந்து வந்தவர்கள் தான் தபி ஜமாத் ஜமாத் இஸ்லாமி தவுத் மூன்றும் ஒன்றுதான் என்று இன்றைய ஜமியுலமாவின் தலைவர் முஃப்தி ரிசுவி கூறவில்லையா பிரசுரம் அடித்து எல்லா பள்ளிகளிலையும் போட்டு பிரேம் பண்ணி போடப்படவில்லையா கைகோத்து இல்லையா உலமா சபையினுடைய மேல்மட்ட உறுப்பினர்கள் ஃபத்வா குழுவினர்கள் யார் தவுத்தினர் தவு ஜமாத்தும் தி ஜமாத்தும் ஒன்று என்று அவர்கள் கூறிக்கொண்டு நாங்கள் மதுகபை பின்பற்றுகிறோம் என்று நிவிலான் பாரி கூறுவது வேடிக்கை இல்லையா விசத்தனமான பேச்சில்லையா நன்றாக சிந்திக்க வேண்டும் இவர்கள் பேச்சில் இனிமையானவர்கள் இதயத்தில் ஓனாயை ஒத்தவர்கள் செயலில் கேடு கட்டவர்கள் என்று ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு அழகிய செல்லம் அவர்கள் கூறிய ஒட்டுமொத்த அடையாளத்தின் அச்சு அத்தலுக்கு என்பதற்கு மறுபொருள் வட்டமாக இருப்பது தபி ஜமாத்தினை தவிர வேறு யாரிடத்திலும் அது காண முடியாது ரசோலுல்லாஹி செல்லுல்லாஹு அலஹி செல்லும் அவர்கள் சொன்னார்கள் கடைசி காலம் வந்தால் என்னுடைய உம்மத்தில் சில மனிதர்கள் பள்ளிக்கு செல்வார்கள் வட்டம் வட்டமாக இருப்பார்கள் உலக விவகாரங்கள் பேசுவார்கள் உலக ஆசை கொண்டவர்களாக இருப்பார்கள் அவர்களோடு நீங்கள் உட்கார வேண்டாம் அவருடைய அந்த தீன் பணியில் அல்லாவுக்கு எந்த தேவையும் கிடையாது அவருடைய தீன் பணியால் தீன் பணியாக இருக்கும் அது மார்க்கப் பணியாக அல்ல இஸ்லாத்துக்கு அதனால் எந்த விதமான பிரயோசனம் கிடையவே கிடையாது அந்த கூட்டத்தோடு இருக்க வேண்டாம் என்று ரசோலுல்லாகி செல்லாகு செல்லம் அவர்கள் கூறியது தபி ஜமாத்தை தவிர வேறு எந்த இயக்கத்துக்கும் பொருந்தாது கடைசி காலம் வந்தால் பள்ளி வாசலில் சத்தம் அதிகமாக இருக்கும் தபி ஜமாத்தினர் பள்ளி வாசல்களை மேடை பேச்சாளர்களாகவும் தங்குகின்ற விடுதிகளாகவும் சமைக்கின்ற சமையல் கூடங்களாகவும் மாற்றில்லையா மாற்றியிருக்கிறார்களே மார்க்கத்தை பற்றிய பயம் இருந்தால் அல்லாஹுடைய வீடு என்ற அச்சம் இருந்தால் இவ்வாறு நடப்பார்களா பள்ளியில் பேசுவது ஆகுமான பேச்சா இருந்தாலும் நன்மையை அளிக்கும் என்றல்லவா அதிதிகள் இருக்கின்றன மார்க்க விஷயங்கள் விசாரணைகள் நீதிமன்றங்கள் பள்ளியில் வைப்பது மக்குரு என்றல்லவா பிக்குகு சட்டம் சொல்கிறது தவளை ஜமாத் அதை பேணுகிறதா இவர்கள் எவ்வளவு பெரிய சண்டாளர்கள் பள்ளிவாசலேயே மர்க்கஸ் என்று பெயர் மாத்தியவர்கள் ஒருவன் வீட்டிலிருந்து இருந்து ஒது செய்து பள்ளிக்கு செல்கிறேன் என்ற எண்ணத்தோடு சென்றால் ஒவ்வொரு எட்டுக்கும் நன்மை ஆனால் அந்த எண்ணத்தை மாற்றி பள்ளியின் பேரை மாற்றி மர்கசுக்கு போகிறேன் எங்க போகிறீர்கள் மர்க்கசுக்கு போகிறேன் மர்க்கசுக்கு போகிறேன் என்றால் நன்மை கிடைக்குமா இவர்கள் எவ்வளவு பெரிய அநியாயக்காரர்கள் அல்லாஹுடைய வீட்டை மர்கசாக மாற்றுவது அல்லாஹ் வைத்த பேரை இல்லாமல் ஆக்குவதில்லையா இது யாருடைய வேலை யூத நசாராக்களின் வேலை பத்தல் அல்லது அலமு கவுலன் கயிறல்லது கீழலகும் அவர்களுக்கு எந்த பேர் சொல்லப்பட்டதோ அந்த பேரையே விட்டார்கள் பள்ளிவாசல் மஸ்ஜித் என்றுதான் பேர் வைக்கப்பட்டிருக்கிறது அடிப்படையில் அத்திவிரமிடப்பட்ட பள்ளிவாசல்களை மர்கஸ் என்று பேர் மாற்றியவர்கள் அநியாயக்காரர்கள் என்று குருவான் சொல்லவில்லையா எவ்வளவு துணிச்சல் வேண்டும் நிஃப்லான் பாரி என்னை விவாதத்துக்கு அவரோடு அழைக்கிறார் விவாதம் யாரோடு செய்ய வேண்டும் எது பற்றி செய்ய வேண்டும் எதற்காக செய்ய வேண்டும் அறிவில்லாதவனோடு விவாதம் செய்யாதே பெருமைக்காக விவாதம் செய்யாதே உண்மையை வெளிக்கொணர வேண்டும் என்று விவாதம் செய் உண்மையை வெளிக்கொணர வேண்டும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் துளியும் இல்லாத நிபிலான் பாரியோடு பேசுவது சரியத்தில் ஆறாம் என்று நான் நினைக்கிறேன் மாமுனா அலி ரஹ்மஹுல்லா அவர்களும் ஐயுகள் வலதென்ற நூலில் அவ்வாறுதான் கூறியிருக்கிறார்கள் மார்க்கம் விளையாட்டு அல்ல அவர் விளையாட்டாக்கி கொண்டார் கேவலமாக பேசுகிறார் வாய் கூசுகின்ற வார்த்தைகளை எல்லாம் மிக தாராளமாக சொல்லுகிறார் அவர்களுக்கு அப்படி பேசி பழக்கப்பட்டார்கள் அது எங்களுக்கு அந்த பழக்கம் இல்லை நாம் செய்கின்ற ஒரு காரியத்துக்கு மறுமையில் அல்லாஹ்விடத்தில் நன்மை கிடைக்க வேண்டும் என்று நினைத்து செய்கிறோம் அவரோ நமக்கு இந்த உலகத்தில் மக்களுடைய பாராட்டு கிடைக்க வேண்டும் அதனால் சுகவாழ்வு வாழ்வு நம்ம ஆள வேண்டும் என்று நினைக்கிறார் இரண்டு பேருடைய எண்ணமும் வேறுபட்டது ஒருபோதும் ஒன்று சேராது இவனோடு வாதிப்பதனால் எனக்கு கிடைக்கிற நன்மை என்ன நான் வாதித்து தான் கிடைத்த பிரயோசனம் என்ன அவர் திருந்துவாரா அல்லது இவருடைய கருத்தை இவர் ஏற்றுக்கொண்டதனால் தபி ஜமாத்தினரை ஒப்புக்கொண்டு அவருடைய கருத்தை விட்டு விடுவார்களா இரண்டுமே இல்லை அப்படி என்றால் இவரோடு நான் வாதித்தது நிறத்தை நாம் வீணாக்கியது என்று சொல்வதை விட வேறு என்ன வார்த்தை இருக்கிறது ஒரு குற்றத்தையும் பாவத்தையும் செய்தேன் என்பதை தவிர வேறு என்ன தீர்ப்பு இருக்கிறது இஃப்லான் பாரி போதையில் இருக்கிறார் அல்லது போதையில் இருப்பதாக நடிக்கிறார் அவரிடத்தில் ஒரு தெளிவான வழக்கத்தை நான் காணவில்லை ஒரு உண்மையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையையும் காணவில்லை என்னுடைய உண்மை தவறு செய்யும் என்று நான் பயப்படவில்லை பிடிவாதத்தில் இருக்கும் என்றுதான் பயப்படுகிறேன் என்று ரசூசல்லாஹுலே செல்லும் அவர்கள் கூறியதை அவரில் ஒட்டுமொத்தமாக நான் பார்க்கிறேன் அப்படியானவரோடு எனக்கு பேச்சில்லை நியாயத்தோடு நீதத்தோடு நல்ல வார்த்தைகளோடு கண்ணியமான முறையில் தபிலீ ஜமா சம்பந்தமான அகீதா சம்பந்தமாக வாதிக்க வருவதா இருந்தால் எப்பொழுதும் நாங்கள் தயாராகவே இருக்கிறோம் அது என்றல்ல என்றோ நாங்கள் சொல்லியிருக்கிறோம் செய்து காட்டியிருக்கிறோம் நிபலான் பாரி நேற்று பிறந்தவர் அவருக்கு எங்களை தெரிந்ததோ தெரியவில்லையோ நமக்கு தெரியாது அவர் பிறப்பதற்கு பல்லாண்டுக்கு முன்னால் நாம் தபில ஜமாத்தோடு வாதித்திருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு நான் நினைக்கிறேன் ஆகஸ்ட் மாதமாக இருக்கலாம் ஜன்னத் பள்ளியில் நான் ஹத்திபாக இருந்தேன் அப்போது என்றால் என்ன என்ற எங்களுடைய சேக நாயகம் கண்ணியத்துக்குரிய சூஃபி ஹசத் கத்தசுல்லா அசீஸ் அவர்கள் எழுதிய புத்தகத்தின் ஐநூறு பிரதிகளை அங்கே நான் விநியோகித்தேன் ஒரு சலசலப்பு ஏற்பட்டது ககவத்தையிலிருந்து அப்போது தபி ஜமாத்தினுடைய உயர்மட்ட அமீர்களில் ஒருவராக இருந்த ஃபாரூக் ஹாஜியார் கல்லலியாவில் உள்ள ஹாபிஸ் அலியாருடைய மூத்த சகோதரர் அச்சி முகமது ஹாபிஸோடு ஒரு பதினைந்து இருபது ரூபரோடு பள்ளிக்கு வந்தார் எம்மை பயம் காட்டணும் அன்றத்தில் தான் அவர் வந்தார் எதிர்பார விதமாக அது விவாதமாக மாறியது ஒரு ஒன்றரை மணி நேரம் விவாதம் நடந்திருக்கும் என்று நினைக்கிறேன் விவாதத்தின் ஒப்பந்தம் தோக்கின்றவர் இரத்தின முறையிலிருந்து இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள் வெளியேற வேண்டும் நான் தோத்தால் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள் பள்ளியிலிருந்து விலகி ஊரை விட்டும் போக வேண்டும் தபில ஜமாத்தினர் தோத்தால் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள் பள்ளியிலிருந்து அவர்கள் போக வேண்டும் அவருடைய செயல்பாடுக்கு தடை விதிக்கப்படும் இறை சாரம் ஒத்துக்கொண்டோம் தோத்து போனார்கள் இரவு ஒரு பத்து மணியில் விவாதம் முடிந்தது காலை ஏழு மணிக்கு நிர்வாகத்தால் தபி ஜமாத் வரக்கூடாது என்று நோட்டீஸ் போட்டார்கள் சந்தோஷப்பட்டோம் அந்த சந்தோஷம் சில மனத்தியாலகங்கள் கூட இருக்கவில்லை எனக்கு தலைக்கு மேல் கத்தி சுழன்று கொண்டே இருந்தது நான் அவதானிக்கப்பட்டேன் எனக்கு பின்னால் சிலர் என்னை தொடர்ந்தார்கள் நான் கொழும்புக்கு சென்ற போது நான்காவதோ அல்லது மூன்றாவதோ இஸ்லாமிய இலக்கிய ஆராய்ச்சி மாநாடு பண்டார் நாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நடந்து கொண்டிருக்கிற நேரம் அது நான் தப்லீ ஜமாத்தின் காடர்களால் கடத்தப்பட்டேன் கலில் வாட்டுக்கு பக்கத்தில் உள்ள கலந்த சாய் வலியுல்லாவுடைய பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் ஒரு பால் வீட்டில் அடைக்கப்பட்டேன் தாக்கப்பட்டேன் என்னை கொல்ல முயற்சித்தார்கள் பக்கத்தில் இருந்தவர்களுக்கு அது தெரிந்தவர்கள் என்னை அங்கிருந்து அகற்றினார்கள் பள்ளிவாசலுக்கு இழுத்துச் சென்று என்னை தாக்கினார்கள் அவ்வாறு தாக்கியதில் தபி ஜமாத்தின் அன்றைய காலத்தில் மிக மோசமான கேடியாக விளங்கிய பம்ஸ் முதீன் என்பவர் செயல்பட்டார் நான் உயிர் தப்பியது அதிர்ஷ்டவசம் பிற்காலத்தில் ககவத்த பாரூக் ஹாஜியார் தபிலி ஜமாத்தினுடைய வண்ட வளங்களை விளங்கி அதை விட்டும் தோபா செய்தார் தபில ஜமாத்தை இப்பொழுது கடுமையாக எதிர்க்கிறார் அவர் மனம் மாறி தௌபா செய்ததை கேள்விப்பட்டு அவரை சந்திக்க அவர் வீட்டுக்கு சென்றபோது கண்கலங்கிய என்னிடத்தில் மன்னிப்பு கேட்டார் அல்லாஹ் அவருடைய எல்லா நல்ல அமல்களையும் ஒப்புக்கொள்வானாக இமானோடு அவருக்கு கலிமாவுடைய நசீபை கொடுப்பானாக மறுமையில் நல்ல பாக்கியத்தையும் கொடுப்பானாக என்று நான் அவருக்கு துவா செய்தேன் இப்பொழுதும் செய்கிறேன் பம்ஸ் முஹித்தீன் வயசானார் தபி ஜமாத்தினர் அவரை கைவிட்டார்கள் ஆத்திரப்பட்டார் கொழும்பு இரண்டாம் குறுக்கு தெரு செம்மாங்கோட்டு பள்ளிவாசலுக்கு முன்னால் மூலவி இஸ்மாயில் திரௌபந்தியை தயாரித்த ஈச்சம்பள லேகியத்தை விற்று கொண்டிருந்தார் என்னை கண்டு அவருக்கு வெக்கம் ஒரு பக்கம் கவலை ஒரு பக்கம் மன்னிப்பு கேட்டார் தவறுதலாக அறியாமல் தெரியாமல் தூண்டப்பட்டு செய்ததாக மனம் வெதும்பினார் மூலவி நிஃப்லான் பாரிக்கு அது தெரியாது அதற்கு பின்னால் எண்பதாம் ஆண்டு நான் திக்குவலையில் இருந்தேன் தபி ஜமாத்திரும் தகு ஜமாத்திரும் சேர்ந்து என்னை எதிர்த்தார்கள் தீன் என்ற ஒரு கேடியை எனக்கு எதிராக ஏவினார்கள் மயிரிழையில் தப்பினேன் அவன் கேடி என்பதை புடிபட்டு பிரமதாசா ஆட்சியில் தீயில் வீசப்பட்டான் இது கடந்த கால வரலாறு பாரி என்னமோ நினைத்துக் கொண்டு பேசுகிறார் நிஃப்லான் பாரிக்கு தெரிந்திருக்க மாட்டாது என்று நான் சொல்ல மாட்டேன் அவருடைய ஊரில் அவருடைய மதரசாவுக்கு பக்கத்தில் பத்ரு பள்ளியில் பத்துர் ரஹமானுடைய வாதங்களுக்கு எதிராக நாம் பேசியதை இன்னமும் தான் வெளிகமை உச்சரித்து கொண்டுதானே இருக்கிறது நாம் பயப்படவில்லையே ஓடி ஒளியவில்லையே மூலவி ஃபத்துர் ரஹ்மான் பஹிக்கு எதிராக அவர் பெயர் சொல்லி இரண்டர மனத்தியாரத்துக்கு மேல் நாம் பேசிவிட்டு அந்த ஊரில் மூன்று நாள் தங்கியிருந்தோம் பத்துர் ஹம்மான் பகுஜி நேரில் வாருங்கள் பேசுவோம் என்று அவருக்கு கொடுத்து கொடுத்துக்கொண்டே இருந்தேன் அவர் காலிக்கு ஓடி ஒளித்தது மறந்தா போய்விட்டார் இஃப்லான் பாரி உங்களை போன்று நாம் எத்தனையோ மலைகளை பார்த்து விட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு முதன் முதல் பிஜேக்கு எதிராக கோட்டாரில் நம்ம நம்மதான் அவர் மண் கவ்விலிஸ் பாதுகாப்போடு போனார் நாம் ஊராக்களுடைய பைக் முழக்கத்தோடு தெருவாக சுத்தி நாம் வீடு சென்றோம் மௌலவி நிப்லான் பாரி கதை பேச வேண்டாம் உம்மோடு பேசுவதற்கு நாம் தயாருமல்ல உண்மை போன்ற வார்த்தைகள் என்னுடைய நாவுக்கு வராது உண்மை போன்ற கேடுகட்ட உருட்டி பிரட்டி பேசுகின்ற பழக்கமும் எனக்கு கிடையாது சட்டமதி மமனா சாஃபி அஹிமௌ சொன்னார்கள் அறிவாளியோடு பேசி நான் தோத்ததும் இல்லை முட்டாளோடு பேசி வெண்டதும் இல்லை முட்டாளோடு பேசப் போனால் மௌனமே ஒரு ஆயுதமாக இருக்க வேண்டும் நீ திருந்துவாயா திருந்த வேண்டும் மார்க்கத்தையே தலைகளாக மாற்றி மார்க்கத்தை பற்றிய பக்தி அச்சம் மனதிலிருந்து துடைத்தறித்து மார்க்க அறிவையும் சூன்யமாக்கி கோலத்தை பிரிதாக்கி யூதர்கள் நசாராக்களுடைய அனைத்து வேலை திட்டத்துக்கும் அடித்தளம் போட்டுக் கொடுக்கின்ற இந்த சண்டாளர் கூட்டம் மார்க்கத்தை பாதுகாக்கின்றவர்களா மார்க்கத்தை நாசமாக்குகின்றவர்கள் தொழுகைக்கு பின்னால் கூட்டுத்வா எப்படி இல்லாமல் போனது இவர்கள் சொல்ல மாட்டார்கள் அண்டியிருந்து கெடுக்கின்ற ஆண்டிகள் தொழுகைக்கு பின்னால் ஜமாத்திலே முன்வரிசையில் நிற்பார்கள் தொழுது முடிந்த பின்னால் மௌனமாக கண்ணை புத்தி பேசாமல் இருப்பார்கள் இமாம் துவா ஓதுவார் இவர்கள் பேசாமல் இருப்பார்கள் இவர்கள் பேசாமல் வாய மூடி இருப்பதை பார்த்து மற்றவனும் பேசாமலே இருந்து விடுவான் ஆமின் சொன்னால் தனித்து சொல்வது போன்ற ஒரு வெக்க உணர்வு அவனுக்கு வருகிறது அவனும் விடுகிறான் இதே வேலையை தபி ஜமாத் செய்யவில்லையா துவாவை நியாயப்படுத்தி ஆதாரங்களோடு மேடையில் பேசியவர்கள் எங்களுடைய தபி ஜமாத் உலமாக்கல்தான் என்று மார்த்தட்டுகிறார் மூலவி நிஃபான் அவ்வாறு பேசித் திரிந்த ஒருவருக்கு தப்லீக் மர்கஸ் மேலிடம் கொடுத்த எச்சரிக்கையை மறந்துவிட்டாரா அவரை எடுத்து மர்கஸிலே அமர்த்தி வாயை பொத்த வைத்தது அவருக்கு தெரியாதா அப்படி பேசியவர் ஏன் தப்கார்கள் வாயை பொத்தி இருக்கிறார்கள் என்று வாய் துறந்து செல்லவில்லை அவர்களை ஆமின் சொல்ல ஏன் அவர் தூண்டவில்லை பேச்சிருந்தது ஏன் நாங்கள் வஹாபி அல்ல எங்களை வஹாபி என்று சொல்லாதீர்கள் அதற்கு நாங்கள் எதிரானவர்கள் என்று காட்டி வகாபிசத்துக்கு எதிரான சுண்ணத்தூள் ஜமாத்தினருக்கு மாத்தினருக்கு மத்தியில் மேடைக்கு வாய்ப்பை பெற்று பயானுக்கு இடம் பெற்று நல்லெண்ணம் பெறுவதற்கும் அவரிடமிருந்து லாபம் பெறுவதற்கும் போட்ட தந்திர பேச்சு அது அது மனதால் வந்த பேச்சு அல்ல மனதால் பெந்த பேச்சென்றால் அவர் தமிழி ஜமாத்தர்களுக்கு மத்தியில் அந்த மாற்றத்தை செய்து காட்டியிருக்க வேண்டும் இல்லை செய்யவில்லை சொல்லவும் இல்லை அவர்கள் எப்பொழுது எப்படி மாற்றத்தை மாற்றிவிட்டார்கள் தொழுகையில் சுபகுக்கு பின்னால் சூரியன் உதிக்கும் வரையில் தொழுது இடத்தில் இருந்து அவுராதுகள் ஓதிக்கொண்டிருந்தால் மலக்குகள் அன்றைய தினத்தில் ஸ்பெஷலாக கிடைக்கின்ற பறக்கத்துக்குரியவர்கள் என்று அவருடைய பேர்நாமங்களை குறித்து கொள்வார்கள் ஒவ்வொரு நாளும் அந்த நாளுக்குரிய ரிசுக்கு தகுதியானவர்கள் சுபகுக்கு பிறகுதான் பதிவு செய்யப்படுகிறார்கள் சூரியன் உதிக்கும் வரையில் இருந்தால் அவர் அன்றைய வரக்கத்தான மேலதிகமான நல்ல நல்ல ரிசுக்குகளுக்கும் கார்மானங்களுக்கும் உரித்தானவராக தகுதியானவராக பதிவு செய்யப்படுவார் தபிலே ஜமாத்தினர் சிக்கரின் சிறப்பிலே அதை சொல்கிறார்கள் வாசிக்கிறார்கள் ஆனால் அவர்களும் சிக்கிர் செய்வதில்லை அடுத்தவனையும் செய்ய விடுவதும் இல்லை சுபகு தொழுததிலிருந்து சூரியன் உதிக்கும் வரையிலும் புத்தத்தை வாசிப்பார்கள் அவர்களுக்குள் அன்று கலந்துரையாடல் இருக்கும் யார் வந்தார் யார் வரவில்லை ஏன் வரவில்லை இன்றைய வேலை திட்டம் என்ன என்னென்ன செய்ய வேணும் எங்கெங்கு போக வேணும் யார் யாரை பிடிக்க வேண்டும் என்ற சதி திட்டங்கள் எல்லாம் சுபகு பிறகு நடக்கும் இது சுண்ணத்தான காரியமா ரசூலுல்லாய் சல்லா அலிஸ்வரம் அவர்கள் சொல்லி கொடுத்த அமலா இது அவர்கள் குர்ஆனையும் தூக்கி வீசிவிட்டார்கள் ஹதீது நூல்களையும் தூக்கி வீசிவிட்டார்கள் ஃபிக்ஹு நூல்களையும் தூக்கி வீசிவிட்டார்கள் தப்ளிகினுடைய ஆறு நம்பரை உறுதிப்படுத்தி எழுதுகின்ற முந்தகபாத் மட்டும் வேத புத்தமாக மாறிவிட்டது இப்பொழுது ஜகரியா சாஹிப்னுடைய புத்தகங்களையும் வாசிப்பதில்லை காரணம் அவங்களுக்கு மாற்றமான சில ஹிக்காயத்துகளும் சம்பவங்களும் அங்கே இருக்கின்றன அதனால் ஆறு நம்பரை ஞாபகப்படுத்துகின்ற நியாயப்படுத்துகின்ற ஹதீதுகளை அவர்கள் போட்டு தொகுத்து இதுதான் மார்க்கம் இதுதான் இஸ்லாம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று கொடுத்திருக்கிறார்கள் மார்க்கம் தலைகளாக மாற்றப்பட்டிருக்கிறது மனங்கள் புரட்டப்பட்டிருக்கின்றன மக்களுடைய மாக்கத்தினுடைய உணர்வுகள் ஒட்டுமொத்தமா துடைத்தறியப்பட்டிருக்கின்றன இப்பொழுது அவருடைய சிந்தனை காப்பிரிகள் பக்கம் திரும்பி இருக்கிறது அவருடைய சவங்களை தூக்குவது அவங்களுடைய காரியங்களை நல்லதாக செய்து காட்டி அவருடைய அன்பை பெறுவது பள்ளிவாசலுக்குள் அவர்களை எடுத்து அவர்களை கண்ணியப்படுத்துவது இவ்வாறான காரியங்களில் ஈடுபடுகிறார்கள் இது ஹவார்ஜிகளின் அடையாளம் ரசூலுல்லாஹி லாஹி அலஹிவ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஹவார்ஜிகள் முஸ்லிம்களோடு கொலை வரி தாக்குதல் நடத்துகின்ற மனப்பாங்கோடு இருப்பார்கள் காவிரிகளோடு அன்பாக இருப்பார்கள் இது இப்பொழுது நடக்கிறது இது வளரும் வளர்ந்து கொண்டே செல்லும் காரணம் அவர்கள் கியாமத்தின் அடையாளமாக வந்தவர்கள் தஜ்ஜாலை சந்திக்கின்றவர்கள் அவர்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு அழகிவ அவர்கள் கூறிய அடையாளம் அவர்களில் வழிபட்டு ஆக வேண்டும் ஆகிய தீரும் அல்லாஹ் நம் அனைவரையும் அத்தீய கூட்டத்திலிருந்து பாதுகாப்பானாக இறுதியாக ஒரு ஹதீஸ் ரசூலுல்லாஹி செல்லல்லாஹூ அழகிவர் அவர்கள் சொன்னார்கள் கடைசி காலம் வந்தால் புற்றி போல் உலமாக்கள் தோன்றுவார்கள் அவ்வாறு தோன்றுகின்ற பெறுகின்ற ஒரு காலத்தில் நீங்கள் இருந்தால் அவர்களை விட்டும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுங்கள் பாருங்கள் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு செல்லம் அவருடைய தீக்க தரிசனம் எவ்வளவு தெளிவாகவும் எவ்வளவு உறுதியானதாகவும் இருக்கிறது கியாமத்தினால் மிக நெருங்கிவிட்டது என்பதற்கு அடையாளமாக ஒவ்வொரு ஊரிலும் மதரசாக்கள் ஒவ்வொரு மதரசாவிலும் நூற்றுக்கணக்கானவர்கள் எங்கு பார்த்தாலும் உலமாக்கள் அறிவு இருக்கிறதா அமல் இருக்கிறதா பேணுதல் இருக்கிறதா மார்க்கத்தை பற்றிய கவலை இருக்கிறதா எதுவுமே இல்லை மார்க்கம் ஒரு அடையாளம் ஒரு வேஷம் தங்களுடைய அனைத்து சுகவாதத்துக்கும் மார்க்கத்தை அவர்கள் வளைத்துக் கொள்கிறார்கள் புற்றி செல் போன்று உலமாக்கள் பெருக்கெடுக்கின்ற ஒரு காலம் வந்தால் அந்த காலத்தில் நீங்களும் வாழுகின்ற ஒரு சூழல் வந்தால் அந்த கூட்டத்தை விட்டும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுங்கள் வந்துவிட்டார்கள் அந்த கூட்டத்தின் தீங்குகள் நம்மை தொடாமல் நம் சந்ததிகளையும் தொடாமல் நம்மை சார்ந்த நல்லவர்களையும் தொடாமல் اللہ پات پانا ہے السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ